எது வேணாலும் ஜீபே ஆப்ல இருக்கு. ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. இலவசமா பாருங்க. எப்ப வேணாலும் எங்க வேணாலும். த்ரிஷா, பார்ட்டி சொல்றதெல்லாம் உண்மைதானா? அண்ணா, அவங்க ரெண்டு பேரும் தான் எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருப்பாங்களே. இன்ஃபேக்ட் சன்னி அந்த பொண்ணோட புக்ஸையே கிழிச்சிட்டான். ஆனா இப்போ அவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களா? ஆமாங்க, முதல்ல நான் இத நம்பவே இல்ல. இன்னைக்கு சன்னியோட சேர்ந்து சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கா. நம்ப மாட்டீங்க, சன்னி மட்டும் இல்லங்க, வீட்ல இருக்க எல்லாரும் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். அவ்ளோ க்ளோஸ் ஆயிட்டா. ஸ்ட்ரேஞ்ச். இங்க பாருங்க பாட்டி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த பொண்ணு ஆபியும் ஏற்கனவே மீட் பண்ணிருக்காங்க. அப்படியா? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் ஏர்போர்ட்ல மீட் பண்ணிருக்காங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரோட பேர் கூட தெரியல. அதுக்கு அப்புறம் ஹோட்டல்ல மீட் பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரு லிஃப்ட்ல மீட் பண்ணிருக்காங்க. ஏ? லிஃப்ட் திடீர்னு ஷட் டவுன் ஆயிடுச்சு. அபிய பத்தி தான் தெரியும்ல, அவனுக்கு இருட்டனாலே சுத்தம் ஆகாது. சோ லிஃப்ட் சரியாகற வரைக்கும் அந்த கேரா பொண்ணு தான் அபிக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கா. உண்மையாவா? அப்படியா? அப்படினா நம்ம அபிய இருட்டல இருந்தே கேரா தான் காப்பாத்துறாளா? ஆமா பாட்டி, அது மட்டும் கிடையாது. ஸ்கூல்ல டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சுல, அதுல அபி தான் கேராவ காப்பாத்திருக்கான். அண்ட் சன்னிய கேராவோட அம்மா காப்பாத்துனதாவ என்கிட்ட சொன்னான். கேரா அடிக்கடி அபிய மீட் பண்றத பாக்குறப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரியே தோணுது. அபிக்கு அவளுக்கு கனெக்ஷன் இருக்குதோ இல்லையோ, ஆனா என் பொண்ணுக்கும் அவனுக்கும் இருக்கு. அவளோட பேச்சு, அவளோட சிரிப்பு, அவளோட கண்ணு எல்லாமே என்னோட பிரக்யா மாதிரி தான் இருக்கு. பிரக்யா மாதிரியா? ஆ, நாம எல்லாரும் அவங்கள மிஸ் பண்றோம். அதனால தான் பிரக்யா மாதிரி யார் பேசினாலும் அவங்க ஞாபகம் நமக்கு வருது. பிரக்யா, இதுல மூணு பீஸ கட் பண்ணு. ஏன்னா மிஸ்டர் விக் மூணு வேற வேற அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார்ல. யா, ஓகே. மிஸ்டர் கிங், உங்களோட ப்ரொஃபஷனல் வைஃப் எங்க போனாங்கனே தெரியலையே. நானும் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன். அவ மூடி மிஸ்டர் விக், மூடியான ஆளுங்களா நாம நம்பவே முடியாது. டோன்ட் வரி, இந்த ஈவென்ட்டை என்னாலே சமாளிக்க முடியும். மிஸ்ஸஸ் கிங், 3 பீசஸ் ப்ளீஸ். யா, so for your new album, this is for my album, and this is for the house owner.